हेलो गाइस அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் 7 இடியட்ஸ் நெட்ரிகன் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா விஷயத்துக்கு போக வேண்டியது நம்ம இப்போ எங்க இருக்கனா லாடாங் புக்கிட் சரக்கா ஜரம் அங்க தான் இருக்கோம் என்ன விஷயம்னா ஏழு சப்தகன்னிகள் இருக்கிற கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அது மட்டும் இல்லங்க இது வரலாறு பத்தி சொல்றதுக்கு நம்ம கூட திரு கலை வந்திருக்காரு அவர் தான் இந்த வரலாறு பத்தி நம்ம சொல்ல போறாரு இப்போ நாங்க பார்க்க போறது நீங்க பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் इतना नमिलुक नलपड़ा सप्त पर और मल तर उ अंबा वो अवश्य पड़ो सप्तनी अंतर नालुट् इतना अब उन इसटे तम इंतजन पम्मी टांग अंदटा इंकल अंजाव वारेव அவங்களுக்கு வந்து திருமணாத பெண்கள் எல்லாம் வந்து மஞ்ச கட்டி போட்டாக்க அவங்களுக்கு திருமணம் உடனே நடக்கணும் ஆதிகம் அவங்க இவங்க தான் வாராகி இவங்க தான் வாராகி ஏழு கன்னிக்கும் இவங்க தான் ராஜமாதா நாகதேவி இவங்களை வந்து இவங்களுக்கு காவலா அவங்க தான் இருக்காங்க இவங்க தான் அந்த ஏழு கன்னிக்கும் பெரியவங்க இவங்க தான் இவங்களுக்கு துணையா இருக்காங்க அதே போல பழைய ஆலயம் வந்து இங்கிட்டு இருந்துச்சு இவங்க தான் வந்து இந்த ஆலயத்துல நாகம் போல அவங்க உருவெடுத்து அங்க இருந்தாங்க ஆரம்பத்துல சப்தகனி ஏழு பேரும் உருவ இல்லாம ஏழு பேர் இங்க தான் வந்திருந்தாங்க அவங்களை எடுத்து பஸ்தம் பண்ணி அங்க வச்சிருக்காங்க அம்பால இப்போ வந்து இப்போ அங்க வந்திருக்காங்க ஆலயமா मल्हे ऊत ते अंबा तनिये अभिषेक पड़ोते यारो दोसा ये कुली दोसम तीन नंबिक नया वो नीला अल ना नन्म क कुलतना नाल इसे तनिपोन और इवे इतना हईवे ब्लॉक पड़ा तीन इवंधा गंगादेवी इतना कावल इवंधा इवंधा अल कन् पिटा काव कल पड़ वे मूल वे कटीर अंत कु मूल मूल मूत मू मूले वे पड़ वे कटीर अलपोल
இறக்கமும் படிய வச்சு இந்த கன்னிங்கெல்லாம் வந்து இங்கே தான் குளிப்பாங்கன்ட்டு ஒரு இது வச்சுருந்தாங்க. அவங்க காலில் வந்து பார்த்தாக்கா மேலே மஞ்சையெல்லாம் கிடக்குதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதனால் முந்தையில உள்ள பெண்கள்லாம் கட்டு வர மாட்டாங்க, யாரும் விட மாட்டாங்க, அவ்வளோ கட்டுக்கடப்பாக வச்சுருந்தாங்க அந்த ஓரத்துலேருந்து வர ஊத்து தண்ணி தான் இது. இந்த தண்ணியை எடுத்து தான் ஏழு சப்த கண்ணிகளை வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. பார்த்துக்கங்க, நம்ம திருக்கலை சொன்னார்ல அதே மாதிரி தான் இருக்கு தண்ணி, ரொம்ப டேஸ்டா. மினரல் வாட்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு இந்த தண்ணி. இந்த தண்ணி குடிச்சா தோசைலாம் போகணும் சொன்னாங்களே, அதனால தான் வந்து இந்த தண்ணி ரொம்ப பேர் வந்து எடுத்து போறாங்களா அந்த இடத்துல இருந்து. ஆனால் தண்ணி ரொம்ப நல்லா டேஸ்டா தான் இருக்கு. நீங்களே பாருங்க, நல்ல சுத்தமான தண்ணியா தான் இருக்கு, நல்ல சுத்தமா டேஸ்டான தண்ணியா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா கோயில நல்லபடியா முடிஞ்சு பார்த்துருப்பீங்க எல்லாம். அந்த மலை அடி ஓரம் அந்த ஊற்று தண்ணி, ஏழு சப்த கண்ணிகள், அப்புறம் குளம் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. திருக்கலையை வந்து சொல்லியிருப்பார் அந்த கதையை பற்றி. இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, ராஜநாகம் சூடுபட்டு இறந்து சமாதிக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த ராஜநாகத்தை அடக்கம் பண்ண இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாம்பு சுட்டு இறந்து போனது அடக்கம் பண்ண இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படியே வந்துட்டோம், மேடாக இருக்குது, மேலே தான் ஏறி பார்க்கணும். மட்டுங்க வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜநாகத்தை அடக்கம் பண்ண இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதுதான் அந்த இடம் பாருங்க. இதை பற்றி கதையை பற்றி தெரியணும்னா நம்ம கூட திரு கலை இருக்கார். இது வரலாறு பத்தி அவர் சொல்லுவாரு, வாங்க கேப்போம். இதான் ராஜநாகம் சுட்டு அடக்கம் பண்ண இடம். ஒரு காலத்துல இதெல்லாம் பெரிய பால் காடு, ஆளுங்க காலையில வேலைக்கு வர்றப்ப குறுக்க படுத்துருந்துச்சான். அதனால குறுக்க படுத்திருக்கும் போல ஆளுங்களை தொந்தரவு படுத்துதுன்னு சொல்லி ஒரு வெள்ளக்காரன் ஒரு ஏபியை கூட்டிட்டு வந்து சுட்டுட்டாங்க. சுட்ட கையோட அந்த இங்கே உள்ள ஒரு பெரியவருக்கு சாமியாடி இந்த நான் என்னை சுட்டுட்டாங்கன்னு சொல்லி, அதே போல மனிதர்கள் எப்படி அடக்கம் பண்ணுவோமோ அதே போல் அடக்கம் பண்ணி ஒரு 30 நாள் ஒரு அன்னதானம் போட்டு பரிகாரத்தை செஞ்சாங்க.
वीडियो मुड़ी वीडियो पिछड़ी वीडियो को लाइक पड़ेंगे मरकाम सब्सक्राइब पड़ेंगे इन विषय मरकाम बेल बटने क्लिक पड़ूंग इत उ सेवन इडियट्स नेटफ्लिक्स।